திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் ஷாம். ஐந்தாம் படை வீடாக திகழும் திருத்தணி முருகன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வாகனத்தில் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் இன்று விடுமுறை நாள் என்பதால் முருகன் கோவிலுக்கு மற்றும் பொதுமக்கள் திருமண நிகழ்ச்சிகளுக்கு திருத்தணி நகரத்துக்குள் அதிக அளவில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் வந்து செல்கின்றன. இதனால் சித்தூர் சாலை, அரக்கோண சாலை, மாப்போசி சாலை என முக்கிய சாலை பிரதான சாலைகளில் போக்குவரத்து இடையூறாக இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி விட்டு செல்வதும், மேலும் சாலை ஓரங்களில் ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றாததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசலில் சிக்கி 2 மணி நேரம் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர். போலீசார் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் அவதிப்பட்டனர். மேலும் சித்தூர் சாலையில் குறுக்கே கட்டப்பட்டு வரும் நீர்நிலை கால்வாயை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நர்த்தன போக்குடன் பொறுமையாக கட்டுவதால் போக்குவரத்து பாதிக்கப்படுவதாகவும், மேலும் வாகன ஓட்டிகள் செல்லக்கூடிய முக்கிய சாலை ஓரங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.